ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு, இது உங்கள் கெவின் ராஜாங்கம். நம்ம சேனல் லவ் பற்றியும் லைஃப் பற்றியும், அதில் இருக்கிற பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் பற்றி பேசிகிட்ருக்கோம். தினம் தினம் புது புது விஷயங்கள். புதுசாக வந்து பார்க்குற வியூவர்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். எஸ்கலேட்டரை மறக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே மறக்கிறதுக்கான வழியை பின்பற்றதே இல்லை, மீண்டும் மீண்டும் நினைக்கிறதுக்கான ஒரு வழியை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாரும் சொல்கிறத கேட்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம மறக்கணும், ஒரு விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அதிலிருந்து தூரத்துக்கு வரணும். ஆனால் அது பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு அதை நான் பார்க்கக்கூடாது, அதை பற்றி நான் கேட்கக்கூடாது, அது என் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தெரியலை. கண்டிப்பாக ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணணும், அந்த சிந்தனைகள் அந்த ஞாபகங்கள் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க அதிலிருந்து விலகி வரணும். அப்போது அதற்கான ஆதாரங்கள், அதற்கான விஷயங்களை நம்மக்கிட்ட இருந்து தூக்கி வெளியில் போடணும். எத்தனை பேர் அதை போடுறோம் ஆனால் போட முடியலைங்கிறோம். அதை போட்டால் தானே நம்ம அதிலிருந்து வெளியில் வர முடியும். அவங்க நம்பரை நீங்கள் வச்சுக்கிறீங்க, வாட்ஸ்அப்பில் வச்சுக்கிறீங்க, இன்னும் மற்ற எல்லா சோஷியல் மீடியாஸ்லையும் வச்சுக்கிறீங்க. என்ன ஸ்டேட்டஸ் போடுறாங்க, என்ன மாதிரியான சாங்ஸ் வைக்கிறாங்க, என்ன மாதிரியான விஷயங்களை நமக்காக அவங்க சொல்ல வராங்க அப்படிங்கிற அவங்களுடைய ஃபீலிங்கை நீங்கள் உங்கள் செல்ஃபோன்லேயே கண்டுபிடிச்சிக்கிறீங்க. முன்ன மாதிரி இப்போ டைரெக்டாக பேச முடியல, அவ்வளோதான். மௌனமான ஒரு யுத்தமோ இல்லை மௌனமான ஒரு தொடர்போ உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. முன்னாடி கண்ணால் பார்த்து பேசிட்டு இருந்தீங்க, இப்போ மனசுக்குள்ளே பேசிக்கிறீங்க. அவங்க நினைக்கிற ஸ்டேட்டஸ் அவங்க வைக்கிறதும், அதுக்கு ரிப்ளை பண்ணி அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறதும், இதுவே உங்களுக்கான காதலை மீண்டும் வளர்க்க தானே செய்யுது. இது எப்படி உங்களை மறக்க வைக்கும்? அதனால் தயவு செஞ்சு மறக்கணும்னு நினைக்கிறவங்க, அந்த துரோகம் இன்னும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்பரெல்லாம் தூக்கி போட்டுடணும், பிளாக் பண்ணிடணும், இல்லைன்னா உங்கள் நம்பரை மாற்றணும். அந்த கனெக்ஷனே இருக்கக்கூடாது, துண்டிக்கப்படணும். அப்படி இருந்தால் தானே உங்களுக்கு அந்த கனெக்ஷன் கட் ஆகும். எல்லாத்தையும் வச்சுக்கிறீங்க, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, யாரோட சுற்றுறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுற நீங்கள் எப்படி அவங்கள ஈஸியாக மறக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதிலிருந்து உங்களால் எப்படி வெளியில் வர முடியும்? கண்டிப்பாக முடியாது. அவங்களை பற்றிய எல்லா விஷயத்தையும் வச்சுக்கிறீங்க, வச்சுக்கிட்டு மறக்க முடியல, மறக்க முடியல. நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், நான் ஏதேதோ பண்ணி பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் ஜாலியாக தான் இருந்து பார்க்குறேன், என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், ஆனாலும் மறக்க முடியல. எப்படி மறக்க முடியும்? எல்லாத்தையும் தான் நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்க, அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி மறக்க முடியும்? நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, எந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட எப்படி தான் ஜாலியாக இருந்தாலும் அந்த நேரம் மட்டும்தான் அது மறக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தனிமையில் வரும்போது, தூங்கும்போது, சாப்பிடும்போது அந்த நினைப்பு தானே வரும். புரிஞ்சிக்கணும். சில பேர் சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் கால் பண்ணல, இவ்வளோ நாள் எதை பற்றியுமே யோசிக்கலை, அமைதியாக தான் இருந்தது, ஆனால் இப்போ அவன் லைட்டாக கால் பண்ணுறான், அவள் லைட்டாக கால் பண்ணுறா, ஹாய் மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்? அதுதான், அவங்க ஏன் அனுப்புகிறாங்க? 6 மாதம் வெயிட் பண்ணாங்க, 1 இயர் விட்டு பார்த்தாங்க, ஆனால் அவங்களால இருக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய பழக்கம், நீங்கள் பண்ணிக்கிட்ட விஷயம், அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த இடம், அதை யோசித்து பார்ப்பாங்கள்ல, அது அவங்களுக்கு மீண்டும் தோணும் இல்லை. அதனால் அந்த கேப்புக்கு அப்புறம் உங்களை அவங்க கான்டாக்ட் பண்ணுறாங்க. அவங்க காண்டாக்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போது நம்ம அவங்களுக்கு தேவைப்படுறோம், நம்மளை அவங்க யூஸ் பண்ண நினச்சிக்கிறாங்க, அதனால் மீண்டும் வராங்க அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கணும். இதுதான் உண்மையாகவும் இருக்கும். அப்போது திரும்பவும் வராங்க அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம், வரமாட்டாங்களா, கால் பண்ண மாட்டாங்களா, மிஸ் கால் பண்ணுவாங்களா, அப்படி பண்ணுவாங்களா, இப்படி பண்ணுவாங்களா, வந்துட்டால் ரொம்ப ஈஸியாக ஏற்றுப்போம். ஏன்னா நம்ம அதுக்கு தானே காத்துட்ருந்தோம். ஸோ அப்போ நம்ம ஈஸியாக ஏற்றுப்போம், மீண்டும் ஒரு பள்ளத்தில் விழுவோம். மீண்டும் விட்டுட்டு போகும்போது அந்த சோகத்தையும் அந்த சுமைகளையும் வச்சுக்கிட்டு முடிஞ்சு போய் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்ச அந்த விஷயத்தை மீண்டும் ஒரு லோடு ஏற்றி தொடர்ந்து பழையபடி வருத்தத்திலையும் சோகத்திலையும் அழுக ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதுதான், அவங்க ஏன் மீண்டும் வராங்க அப்படின்னா, நம்ம ஆழ் மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். இந்த டெலிபதி அப்படிலாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நீங்கள் உங்கள் ஆழ் மனசில் ஒட்டு மொத்தமாக அவங்கள மட்டுமே வச்சுருக்கீங்க.
அவங்கள பற்றிய சிந்தனைகள், அவங்களோட பழகின அந்த விதைகளை மட்டுமே வச்சுருக்கீங்க. அதே மாதிரி அவங்களுடைய தேவைக்கு கண்டிப்பாக நீங்கள் பயன்படுவீங்க. அது எவ்வளவு நாள் கழித்தாலும் நீங்கள் தேவைப்படுவீங்க. அப்போ அவங்க கண்டிப்பாக வருவாங்க, யூஸ் பண்ண தான் வருவாங்க. வாழ்க்கைக்கு, கல்யாணத்துக்கு, லைஃபுக்கெல்லாம் வரமாட்டாங்க. அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஸோ அதனால் ஆழ் மனசில் இருக்கிற விஷயங்களை தூக்கி வெளியில் எறிங்க. அவங்கள பற்றிய சிந்தனைகளை எடுத்து வெளியில் போடுங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் எக்ஸில் வர மறக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ணாலும் கண்டிப்பாக மறக்க முடியாது. மனசுங்கிறது ஒரு மிகப்பெரிய மந்திர சக்தி. அதை உங்கள் கட்டுக்கோப்பில் நீங்கள் வச்சால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும். அது போக்குக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்காது. எக்ஸில் அவரை மறக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களை பற்றிய விஷயங்களை தூக்கி எரிஞ்சிட்டு தனியாக வாங்க, வேறு லைஃபுக்குள்ளே வாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.